அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கடந்த வாரம் ஐம்பத்தி ஆறு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து பலன்கள் கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு லட்சம் ஒரு லட்சம் அன்பர்களுக்கு மேலே வந்து பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலையும் இந்த பதிவின் மூலமாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகப்படியான பாதிப்பை வந்து அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்காக இது வந்து ஒரு சிறப்பு பதிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மீன ராசி அன்பர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி இன்றைக்கி இந்த பதிவு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு லட்சம் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகப்படியான பாதிப்பை வந்து அடைஞ்சிருக்காங்க அதாவது குரு பயிற்சிக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன்னும் பின்னும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகப்படியான பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஏன் சார் குரு ஒம்போதில் வந்தது குரு ஒம்போதில் இருக்கும்போது எல்லாம் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதிகமாக வந்து மீன ராசிக்காரங்களே அதாவது குரு பகவானுடைய ராசியக்காரங்களே வந்து அதிகமாக வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதில் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏன் அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ வந்து கேது மகாதசை நடந்து கொண்டிருக்கும் இப்போ பாதிப்படைந்த அத்துணை பேருனுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் கேது மகாதை அல்லது ராகு கேதுனுடைய புக்தி ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அதனால் அவங்க வந்து அவங்க அதிகப்படியான பாதிப்பை வந்து அடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது இந்த மீன ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து ராகு இருந்தான் சரிங்களா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் கேது இருந்தது ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா லாபம் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அதாவது தொழில் இல்லைன்னாலும் தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபம் இல்லைனாலும் நஷ்டம் பதினொன்றாம் இடத்துல வந்து கேது நல்ல பலன்களை கொடுத்துருந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்களை வந்து அப்படியே மாற்றிட்டார் சரிங்களா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க தூக்கி உயரத்தில் வச்சு திடீர்னு நம்மளை கீழே தள்ளி விட்டு விடுவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருந்தது இந்த நிலைமை வந்து மாறிடும் இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்துக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து நற்பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னாக்கா இப்போ இந்த ராவுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிற்சியானதுக்கப்புறம் குரு பகவானுடைய பார்வையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு வந்து போகும் அதாவது குரு அதிச்சாரத்துக்கு வந்துட்டு போகும்போது இவங்களுடைய பார்வை இவங்களுடைய சேர்க்கை இருக்கும் சரிங்களா அடுத்தது குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இவங்களால் அதிகப்படியான நன்மைகள் வந்து உண்டு யோகங்களும் உண்டு சரிங்களா சரி இப்போ வந்து உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்றதை பார்க்கலாம் இந்த ராகு கேது உங்களுக்கு வந்து யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் இன்னொன்று தனியாக ஒரு பதிவில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது திருச்செந்தூர் முருகர் ஆலயத்துக்கு வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு வந்து வருடா வருடம் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய்ட்டு வரணும் அடுத்தது இப்போ ராகு கேது பார்த்திங்கன்னா இப்போ நாலு மற்றும் பத்தாம் இடம் இந்த ஸ்தானங்களில் தான் வராங்க தொழில் ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் கல்வி சுகம் தொழில் போஜனம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுகபோகங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்தானங்கள் அடிப்படையாக இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஸ்தானங்களில் வரக்கூடியதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ராகு பகவானுக்கான ஸ்தலம் கும்பகோணம் திருநாகேஸ்வரம் சென்று பகவானுக்கு பாலபிஷேகம் செய்யணும் ஒன்று சரிங்களா உங்களுடைய தசா கேது மகாதசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்குமே ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ராமேஸ்வரத்தில் ராமபுரானுடைய இல்லையா சிவனாலயம் அங்கே வந்து போய்ட்டு வர்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான மூணு விஷயம் இது மூணு இந்த மூணு விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா ராகு கேதுனுடைய பாதிப்பிலிருந்தும் நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க கேது மகாதேஷனுடைய பாதிப்பிலிருந்தும் வெளியில் வந்துடுவீங்க அடுத்து ம இந்த மார்ச்சுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வந்து யோக பலனை தரும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பகிருங்க ஏன்னா மீன ராசியில் உத்திரடாதி நட்சத்திரக்காரர்கள் அதிகப்படியான பாதிப்பை அடைஞ்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு இது வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும் நன்றி